தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்ற வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்னொரு பிஸ்னஸ் பற்றி தான். எல்லாரும் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி சாரீஸ் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்க, அது எப்படி பண்ணலாம், அதில் லாப நஷ்டங்கள் என்ன, அது எங்கே வாங்கலாம், எங்கே கொள்முதல் பண்ணலாம், எங்கே வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அது தொடர்பான விஷயங்களை நான் சேகரிக்கிறப்போ எல்லாத்துக்குமே சாரீஸ் அப்படின்னோட நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருது வந்து சூரத். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரத்தில் தான் வந்து சாரீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகள் வந்து அதிகமாக இருக்குது. அங்கேயே தயாரித்து அங்கேயே வந்து மொத்த வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது ரீட்டைலர்ஸ் வந்து ஹோல்சேலில் எடுத்துகிட்டு வந்து ரீட்டைலர் சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சூரத்துங்கிற அந்த சிட்டி தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 10 சாரி, 5 சாரி, 2 சாரி அப்படின்னு போய் சூரத்தில் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சூரத்தில் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ சூரத்துங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி சூரத்து. நிறைய பேத்துக்கு சூரத் எங்கே இருக்கும் அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கலாம். சூரத் வந்து குஜராத் மாநிலத்தில் தான் சூரத் இருக்குது. நம்ம வந்து ட்ரெயினில் தான் சூரத்துக்கு போய் ஆகணும். ட்ரெயினில் போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய ரொம்ப இதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம புக் பண்ணிட்டு போகலாம். ஒரு 1.5 நாள் நமக்கு வந்து ட்ராவலிங் டைம் ஆகும் சென்னையிலேருந்து. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 600 ரூபாய் வந்து போகிறதுக்கு செலவும், வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரு 1600 ரூபாய், 1300 ரூபாய் செலவும். அது தவிர நம்மளோட போக்குவரத்து, நம்மளோட சாப்பாடு செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போது சூரத்துக்கு நம்ம போய் டைரெக்டாக சாரி எடுத்துகிட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற சாரீஸ் அண்ட் லேடிஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாருமே சூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தொழில் ரகசியம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் மொத்தத்தில் வந்து சாரீஸ் வந்து சூரத்தில் எடுக்கலாமா, அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அட்வைசபிள். ஆனால் வந்து சூரத்தில் ஏமாற்று வேலைகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக போகிறோம், அது நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது. அதுவே வந்து ஒரு மைனஸாக அவங்க வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் வந்து இந்த பதிவில் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத, சூரத்துக்கு நம்ம எப்படி போகணும், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து மற்ற அந்த ஏமாத்தக்கூடிய நபர்கள் வந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி வந்து நம்ம பொருளை வந்து தமிழ்நாட்டுக்கு சேஃபா நம்ம எடுத்து கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி சின்ன சின்ன யோசனைகள் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம சூரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரத்துல மினிமம் 25,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். எந்த கடைக்கு நீங்கள் போனால் கூட 25,000 ரூபாய்க்கு நீங்கள் பில்லிங் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட ஆர்டரை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு 5,000-10,000 நம்ம ஜாமான் வாங்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்படிங்கிற நல்ல மைண்டில் வச்சுங்க, 25,000 ரூபாய்க்கு மினிமம் நம்ம பில்லிங் பண்ணி ஆகணும். அது என்ன வேணாலும் நம்ம டிசைன் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். விதவிதமான சாரீஸ் விதவிதமான டிசைனில், சாரீஸ் மட்டும்தான் கிடைக்குமா கிடையாது, சாரீஸ் கிடைக்கும், குர்த்திஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பொண்ணுங்க போட்டுட்டு இருந்த பாவடைகள், டிசைன் டிசைனாக பாவடைகள் கிடைக்கும். அதாவது நான் உள்பாவடை கிடையாதுங்க, நான் சொல்றது வெளிப்பாவடை. அந்த சின்ன சின்ன காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி பாவடைகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் கிடைக்கும், சுடிதாரும் கிடைக்கும். சாரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் இருக்கு. அதாவது பார்ட்டி வியர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சாதாரண டெய்லி வியர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது கல்யாணத்துக்கு போறதுக்கு அந்த மாதிரி ஜருக வச்ச சாரீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாரீஸ்ல நிறைய விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. வேற வேற விலைகள்லயும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம சூரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, எந்த கவுண்டர்ல வச்சு விற்பனை பண்ண போறீங்க, அது ரொம்ப முக்கியம். நான் போன பதிவுல கூட சொல்லியிருப்பேன், எந்த ஒரு பொருளும் அதனோட விலை நிர்ணயிக்கப்படுறது எங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல அதை விற்க போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அமையும். அப்படிங்கிறப்ப அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் வச்சு விற்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு கடையில் வந்து அங்கே 50 ரூபா வாங்கிட்டு வந்து நீங்கள் 150 ரூபா சொன்னால் கூட கடையில் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் விற்கிற இடம் அந்த மாதிரி. இதே நீங்கள் ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக போய் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட விலைகள் கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீதிகள்லையோ இல்லை கிராமப்புறங்கள்லையோ இல்லை வார சந்தைகள்லையோ இல்லை மற்ற இடத்துங்களில் நீங்கள் போய் சேல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விலை குறைச்சி தான் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து மக்கள் வாங்குவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த தொழிலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். அப்போ நான் சொன்ன மாதிரி 25,000 ரூபாய்க்கு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம சூரத்து போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ போகிறோம். போனதுக்கப்புறம் சூரத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 நாளாவது நீங்கள் தங்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு 3 நாள் நீங்கள் தங்கினாதான் உங்களுக்கு அந்த இடங்கள் என்னென்ன மாதிரி விற்பனைங்க நடக்குது, எந்த கடை இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது, எத்தனை கஸ்டமர் ஒரு கடைக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க, என்ன மாதிரி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அவங்களோட இடத்துக்கு அதை கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். 1 நாளாவது 2 நாளாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நம்ம எந்த ஒரு புது இடத்துக்கு போனால் கூட நமக்கு அந்த இடம் பழகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன் அப்படின்னா, புது இடம், புது மக்கள், புது கல்ச்சர் அப்படிங்கிறப்போ நமக்கு என்னங்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதே ஒரு
நாள் ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு தன்னால புரிய ஆரம்பிச்சிடும், ஓஹோ இதுதானா அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இதுலயும் நான் சொல்றேன். அப்போ ஒரு வாரம் அல்லது மூன்று நாட்களாவது நீங்க சூரத்தில் ஸ்டே பண்ணுங்க, அங்க இருக்கிற லோக்கல் லாட்ஜில் ரூம் போடுங்க. ரூம் போட்டு நீங்க டெய்லி அந்த மார்க்கெட், அதாவது இந்த மார்க்கெட் 9 ரூபா நடக்க தேவையில்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே உங்களுக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள அந்த மார்க்கெட், அந்த சாரீஸ் மார்க்கெட், சூரத்தோட அந்த ஃபேமஸான சாரீஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீ நடந்து அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் சைட்லயும் கடைகள் இருக்கும், ரைட் சைட்லயும் கடைகள் இருக்கும், ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். நீங்க நடந்து போறப்பயே நல்லா கண்டுபிடிச்சிருவானுங்க அந்த ஏஜென்ட்டுங்க. அங்கேயும் ஏஜென்ட்க தொல்லைகள் அதிகமா இருக்கும், உங்களை வந்து பேச்சு கொடுப்பானுங்க, அவங்க கூட நடந்துட்டு பேசிட்டே வருவானுங்க. அவனுங்க பேச்சையும் நீங்க கேட்க கூடாது, அவங்க மூஞ்சையும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி நீங்க போயிட்டே இருக்கலாம். இந்த ஏஜென்ட்டுங்க யார் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மலையாளி பேசுறவங்க இருப்பானுங்க, அதுக்கப்புறம் கன்னடா பேசுறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்க, இந்த மாதிரி நிறைய ஹிந்தி பேசுறவங்க, இவங்க எல்லாம் அந்த ஏஜென்ட்ல வச்சு கமிஷன் வச்சு அவங்க வந்து ஒரு கடையில வந்து பேசி வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கமிஷன் வாங்கிடுவானுங்க. உங்க பொருளை வந்து நாங்க வீட்டுக்கு அமைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு பொருள் அனுப்ப மாட்டானுங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து ஏஜென்ட் எவன்ட்டுமே பேசாதீங்க. நீங்க டைரக்டா சும்மா வாக்கிங் போங்க, ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல இருக்க கடைகளை பாருங்க, கடைக்குள்ள நீங்க தாராளமா போகலாம், போயிட்டு டிசைன்ஸை பார்க்கலாம். போயிட்டு நான் கடைக்குள்ள ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டு நான் வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்க போகலாம், எல்லா டிசைன்ஸும் நீங்க பார்க்கலாம், பார்த்துட்டு இதோட விலை என்ன, இதோட விலை என்னங்கிறது ஒரு கடையில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 10 கடைகள் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், ஓஹோ இந்த விலையில இந்த சாரீஸ் கிடைக்குது, இந்த மெட்டீரியல்ஸ்ல இந்த சாரீஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரி நான் மெட்டீரியல் வாங்க போறோம் அப்படிங்கறத தன்னால உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அங்க என்ன விலைகள் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 ரூபாயில இருந்து உங்களுக்கு 1500 ரூபாய்க்குள்ள நார்மல் ரேட்ல அங்க வித்துட்டு இருக்கு. 1500 ரூபாய்ங்கிறது ஹையஸ்ட், ஆனா 45 ரூபாங்கிறது ரொம்ப லோ குவாலிட்டி. அதுல வந்து உங்களுக்கு கேரண்டி கிடைக்காது, ரொம்ப வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் சேலை, அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதை கட்டினா உள்ள இருக்கிறது வெளியில தெரியும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். அது நம்ம வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து கேரண்டி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம ஏழை மக்களுக்கு வந்து அந்த சாரிகளை வந்து நீங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வச்சு நீங்க லாபம் வச்சு நீங்க கொடுக்கலாம், ஆனா வந்து அது வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால அந்த சாரியை வந்து அவாய்ட் பண்ணிட்டுங்க. ஒரு 95 ரூபாய்க்கு நீங்க மேல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டியோட ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் கேரண்டியோட மெட்டீரியல் குவாலிட்டியோட அந்த சாரி உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அட்வைஸ் பண்றது, ஒரு 100 ரூபாய்க்கு மேல எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய்க்கு மேல இருக்குது எடுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பொருளும் குவாலிட்டியாக இருக்கும், நம்ம விற்கிறப்பையும் வந்து ஒரு மார்ஜின் ஒரு 50% ஒரு 60% அதிகமாக வச்சு நம்ம அந்த மெட்டீரியல் விற்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் சாரீஸ் நான் இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 கடை ஏறி இறங்கி முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இங்கே என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விலைகள் இங்கே கிடைக்குது, எப்படி அதை ஊருக்கு எடுத்துகிட்டு வராங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் முதல்ல உங்கள் புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட செலெக்ஷனில் நீங்கள் இறங்கலாம். இறங்கியதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, ஐட்டம் செலக்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே அவங்க பில்லிங் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு உங்கள் டிரான்ஸ்போர்ட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒரு லாரி புக்கிங் சர்வீஸ்லையோ இல்லை கொரியர் சர்வீஸ்லையோ இல்லை டிபிடி பார்சல்லையோ உங்களுக்கு போட்டுடுவாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் காசை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பார்சல் 2-3 நாளில் உங்கள் ஊருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ரூம் போடுங்க, லாட்ஜில் தங்குங்க, அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லுங்க புக்கிங் சர்வீஸில் எந்த லாரி பார்சல் அனுப்புறீங்களோ அதோட ரசீது எனக்கு கொடுங்க, அதை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீது கொடுத்ததுக்கப்புறம் அவர் அனுப்பிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நகரை தொட்டு நீங்கள் கிளம்புறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்கள் ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி விலைகளில் அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, ரெகுலராக வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போய் நம்ம 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன ரீட்டைலர் தான். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கடைகளை வந்து நமக்கு இந்த கஸ்டமர் திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சி அந்த நோக்கத்தில் அந்த பார்வையில் வந்து நமக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம சொல்கிற டேட்டில் அவங்க சொல்கிற டேட்டில் நம்ம செலக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனால் சில கடைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஒன்று இருக்கும், அவங்க அனுப்பிடுற மெட்டீரியல்ஸ் ஒன்று இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சூரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது பிளான் பண்ணுங்கள், ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணுங்கள், 2 நாள் ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், என்ன விலைகளை கிடைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ண மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து அனுப்ப போகிறாங்களா அப்படிங்கிறது நல்லா 1-2 தடவை செக் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கிளியராக சொல்லிவிடுங்க. இப்போவே கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் குளோனு போய் தான் எடுத்துகிட்டு தரணுமா அப்படிங்கிற கேட்டுட்டு சில கடைகளில் வந்து அங்கேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஒரு சில கடைகளில் வந்து ஒரே ஒரு குவாலிட்டி தான் வச்சிருப்பாங்க, அதாவது சாரினா சாரீஸ் மட்டும்தான் இருக்கும், சில கடைகளில் சுடிதார் மெட்டீரியல்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கும், சில பெரிய கடைகளில் மட்டும்தான் எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்கும், அதாவது சுடிதார் மெட்டீரியல் கிடைக்கும், குர்த்திஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
லேடிஸோட வியர்ஸ் என்னென்னவோ இருக்கோ எல்லாமே அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நிறைய அந்த மாதிரி பெரிய கடைகளில் போய் நம்ம பார்க்கறது மூலமாக மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ சூரத்துக்கு போனால் ஏமாற்று வேலைகளை தானா நம்மளால் வந்து அந்த அளவுக்கு லாபம் ஈட்ட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சூரத்தில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் விற்றா கண்டிப்பாக வந்து 50%, அதாவது டபுள் மார்ஜினே நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 200 ரூபாய் இல்லை 150 ரூபாய்க்கு ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் அது 200 ரூபாய் சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூரத்தில் 50 ரூபா இல்லை 100 ரூபாக்குள்ள தான் விற்கும். தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு சேரீ விற்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் 250 ரூபா இல்லைனா 300 ரூபா தான் விற்கும். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் என்ன மார்ஜின் கிடைக்கும் சொல்லிட்டு. கண்டிப்பாக அதில் லாபம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரத்துக்கு நம்ம எப்படி போகணும், எங்கே போய் தங்க போகிறோம், எப்படி நம்ம வந்து இதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படி விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு நாளில் ரெண்டு நாளில் நீங்கள் முடிச்சுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பாதிப்பு நமக்கு தான். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அவன் அனுப்புறது பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் அனுப்புவோம், அப்போ நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செலக்ட் பண்ண சாரி அந்த செலக்ட் பண்ண நம்ம மெட்டீரியல் தான் அவன் வந்து அனுப்பிச்சு விட்றானா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த புக்கிங் அந்த லாரி புக்கிங்கோ இல்லை எந்த கொரியர் பார்சல் அனுப்புறானோ அதோட ரசீது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து அந்த கொரியர் சர்வீஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராடக்டை நம்ம வாங்கணும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத மன உளைச்சல் அதுக்கப்புறம் நம்ம பணம் போட்டதுக்கு ஒரு ஒரு புரோஜனம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சரிவர கிடைச்சிரும். அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நிறைய சீப்பான ரேட்டில் கண்டிப்பாக சூரத்தில் கிடைக்கும். அது வந்து மறுக்க முடியாத உண்மை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் மேனுஃபேக்சரிங் அதாவது டைரெக்டாக அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இங்கேருந்து உலகத்துக்கு எங்கத்துக்கு எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்கும், நல்ல லாபமும் பார்க்கலாம். யாருமே வந்து சூரத்தில் வாங்கிட்டு வந்து சோட போனதான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை என்னோட பதிவுகள் சரியாக இருந்ததுன்னா. அப்போ அந்த சூரத்தில் வந்து சாரிகள் வாங்கிட்டு வந்து இது வந்து நமக்கு வந்து கெட்டு போகாத பொருள். நல்லா பார்த்துங்க, நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் விற்கலாம், 6 மாதம் கழிச்சு விற்கலாம், இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் விற்கலாம். இது வந்து கெட்டு போகாத பொருள், எப்போ வேணாலும் நம்ம விற்றுக்கலாம். இதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வந்து பார்ட் டைமாக கூட இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிறு தொழில் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அதிகமாக மூலதனம் முதலீடு பண்ண தேவையில்லை, குறைந்த முதலீட்டில் அதிகப்படியான லாபம் இந்த கண்டிப்பாக இந்த தொழிலில் பார்க்கலாம். ஸோ சூரத்துக்கு போனால் நமக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சூரத்துக்கு போனால் கவனிக்கப்பட வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்று வேலைகள் அங்கே நிறையா பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். குறிப்பாக அந்த ஏஜென்ட் மூலமாக நம்ம போகவே கூடாது எந்த கடைக்குமே. நம்ம டைரெக்டாக எந்த கடைக்காக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக போகணும், டைரெக்டாக அந்த ஓனர் கடை நம்ம டீலிங் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நினைச்ச லாபத்தையும் நினைச்ச பொருளை நம்ம செலக்ட் பண்ண பொருளை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம இந்த வியாபாரம் பண்ணலாம். அப்போ சூரத்தை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பேசலாம். முடிஞ்சா நான் வந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அதாவது நான் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒரு 20 பேர் 30 பேர் நம்ம குரூப்பா ஃபார்ம் பண்ணி டெல்லி அண்ட் சூரத்துக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுவோம், டூர் போறதுக்கு பிளான் பண்ணுவோம். யார் யார் பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ எல்லாரும் நம்ம போயிட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் நாலேஜபிள் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படிங்கிறப்போ நான் லீட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதை எப்படி கொண்டு வரது போறது அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீப்பா இறங்கலாம். ஸோ முதல்ல இந்த பதிவில் நான் சொல்ல நினைச்சது இந்த தகவல் தான். ஸோ வேறொரு பதிவுடன் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு பதிவுடன் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.